எதுக்கு நீ விளக்கு ஏத்துறீங்க? விளக்கு ஏத்துறதுக்கு என்னடா வேணும்? எண்ணெய் திருத்தி. இந்த மூணையும் சேர்த்து சொல்லு. எண்ணெய் திருத்தி. இதுவரையும் செஞ்ச தப்ப திருத்தி தீபத்தில் வர ஒளி மாதிரி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், அதனால தான் தீபம் ஏற்றுறோம். ஒளியானது பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி வீட்டில் இருக்க எதிர்மறை எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கும். இதுக்காகத்தான் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க, சூடாக ஏற்றுறாங்க. இந்த காரணம்லாம் அதுக்காகத்தான். பொதுவாக குழந்தைங்களை தொட்டியில் போட்டு ஆட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லோரும் புது புது பெட்டு, டிசைன் டிசைன் தொட்டிகள் இதெல்லாம் போட்டு ஆட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே சீலையில் தொட்டி கட்டி போட்டு அதில் குழந்தைய ஆட்டுறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தொட்டி கட்டி போடுறனால மூணு நன்மைகள் இருக்குது. ஒன்று, உடல் சீராகி நேராகும், அதாவது தண்டு வடங்கள்லாம் நேராகும், ஜீரண சக்தியும் அதிகரிக்கும், எஸ்ஐடிஎஸ் கொடிய நோயிலிருந்தும் பாதுகாக்கலாம். மற்றொன்று, சீலையோட வாசனையில் அதாவது அம்மா தன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். மூணாவது, பெட்டில் படுக்க வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு காத்தோட்டமாக இருக்கும், அதனால் குழந்தைங்க அதிக ஹீட் இல்லாமல் இருக்கும், அதாவது உடல் சூட்டையும் தணிக்கும். நைட்டு புளிய மரத்துக்கு அடியில் படுத்தா பேய் பிடிச்சிக்கணுமானே? ஆமாண்டி, புளிய மரத்துக்கு அடியில் படுத்தா பேய் பிடிச்சிக்கணும். மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து காலையில் கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும், நைட்டு வந்து ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே வரும்டா. அதனால தான் சில பேர்லாம் சொல்கிறாங்க புளிய மரத்துக்கு அடியில் வந்து நைட்டு படுக்கக்கூடாது, மூச்சு தண்ணில் ஏற்பட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அங்கே பேய் இருக்குடா, அங்கே போகக்கூடாதுடா, ஆனியன்ஸ் வச்சுப்பாங்க, அந்த இதுதான்டா, அப்படிலாம் அர்த்தம் இல்லை, இதான்டா. இது மாதிரி தான் ஆலமரத்தை அதாவது போதி மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரிஜினல் ரீசன் இது கிடையாது, ஆலமரம் வந்து அதிக ஆக்சிஜனை வெளியே அதை சுவாசிக்கிறனால அவங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு கரு உருவாகுது. பொதுவாக கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுனாலே தேங்காய் வாழைப்பழம் ரொம்ப முக்கியம். அந்த தேங்காய் வாழைப்பழம் ஏன் வைக்கிறாங்கன்ட்டு இதுவரை யாருக்காவது தெரியுமா? வாங்க சொல்கிறேன். அதாவது தேங்காய் வாழைப்பழம் வைக்கிறது வந்து பாதி சந்தோஷமும் பாதி கஷ்டமும் வேணும்னு சொல்லி தான் தேங்காய் வாழைப்பழம் வைக்கிறாங்க. வாழைப்பழம் மெதுவாக இருக்க மாதிரி பாதி சந்தோஷமும், தேங்காய் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி பாதி கஷ்டமும் இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்றது தான் தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. மஞ்சள் உடம்புல பூசிக்கிறதும் தண்ணியில் கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லிக் கொடுக்காதீங்க, அது சயின்ஸ் சொல்லிக் கொடுங்க, அது ஆன்டிபயோட்டிக் சொல்லிக் கொடுங்க. அதை பண்ணாததுனால தான் மஞ்சளை விளையாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சி நீங்க அதுக்கு பேட்டன் ரைஸ் வாங்கிட்டான். வீட்டுக்குள்ள கிருமிகளே வராம இருக்கணுங்கிறக்காக வாசல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறத சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்காம போனதுனால தான் இப்ப கோலத்தை டைல்ஸ்ல ஸ்டிக்கரா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில வேப்ப மரம், முற்றத்துல துளசி செடி, இதெல்லாமே மருத்துவம்னு சொல்லிக் கொடுங்க. நாம எப்படி இருந்தோங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தா இந்த உலகத்துக்கே நம்ம தான் வழிகாட்டியா இருந்தோம்ங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு.